எங்களுடைய கருத்து என்னடி சொன்னால், இலங்கையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். படம் நல்ல படம், இளைஞர்களுக்கும் சரி யுவதிகளுக்கும் சரி. உண்மையாக இது மாயை மரன்றது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான படம். உண்டு நல்ல படம், நல்லா இருக்கு, நல்லா. அனைவரும் சிறப்பான நடிப்பு. எமது மட்டக்களப்பிலே இவ்வாறான கலைஞர்கள் வளர்வதற்கு ப்ரொடக்ஷன் என்பது மிக முக்கியமானதொன்று. அதன் அடிப்படையில் முரளியின் தெரிந்த வகையில் அவர் ஒரு சமூக சேவையாளனும் கூட. சமூகம் நிறைய மாற வேண்டும் என்று ஒரு எண்ணமுடையவர். அவருடைய இந்த ப்ரொடக்ஷன், அதில் வேலை செய்த டைரக்டர், மியூசிக், நடிகர்கள் அனைவரும் பிரமாதம். இது ஒரு புதிய முயற்சி. ஸ்டோரி வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. கோடீஸ்வரனோட ஆக்டிங், தினு மகேந்திரனோட ஆக்டிங் வேறு லெவல். இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஸ்டோரியான் எல்லோரும் அவங்கவுங்களோட அவங்கவுங்க இதை செம்மையாக செஞ்சுருக்காங்க. டைம் போனே சரியில்லை சொல்ல போனேன். கோடிசன்னா தினு மகேந்திரன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எங்களை போல அவங்களுக்கு ஒரு உகந்த நல்ல ஒரு படம். படம் நல்லா இருந்தது. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் வந்து என்னென்னா, மியூசிக் டைரக்டர் ஆரண்டு தெரியா, அவர் பிஜிஎம் மியூசிக் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. படத்துக்கு வந்து இன்னொரு ப்ளஸ்ஸாக மியூசிக் ஸ்பெஷலாக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கோடீசனோட ஆக்டிங் வந்து சூப்பர். And also the co-actors, அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஐ விஷ் தட் டீம், ஸோ இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்பிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.